ஹெட்லைன்ஸ் டிவினியர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலனை விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோடையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். 4 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் வந்து இப்போ வந்து இந்த மாத ராசி பலனை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இது இருக்குது. ஒரு சிலருக்கு 10% வரைக்கும் ஒரு சிலருக்கு இந்த ராசி பலன் கொஞ்சம் பொருந்தலையே, இன்னும் நடக்கலையே, நீங்கள் நிறைய நல்லது சொல்கிறீங்க, பாசிட்டிவாக பேசுகிறீங்க, ஆனால் இன்னும் அது எங்களுக்கு நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களாம் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு பொது பலன், ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஒரு பொது பலன். 120 கோடி பேருக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு பொது பலன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை பார்த்தா தான் அதில் உள்ள யோகம் அவயோகம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி பார்க்க முடியும். ரெண்டாவது, உங்கள் லக்னம் வேறு இருக்கும். இப்போ ராசிக்கு தான் நம்ம பலன்னு சொல்கிறோம், லக்னம். அந்த லக்னத்துக்கு உண்டான கோள்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது, உங்களுடைய பிறவி ஜாதத்துடைய யோகங்கள் எப்படி இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அக்யூரேட்டாக அந்த பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். நான் கொடுக்குற பலன் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருந்து, தசாபுதி நல்லா இருந்து, அதில் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய எதிர்பார்ப்பு எதை நோக்கி இருக்கோ அதுக்கு நீங்கள் இந்த பலனை வந்து பொருத்திக்கலாம். நிச்சயமாக அது நடக்கும். ரிஷப ராசி ஆகஸ்ட் மாத பலன். இப்போ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஃபேவர்ஸ் எவ்வளோ இருக்குது? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக ரிஷபத்துக்கு வந்து நிறைய ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு வகையில் பெனிஃபிட் பண்ணிகிட்டே இருந்தது. ஸோ இந்த மாதம் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் நீச்சம் அடைகிறார். ஸோ சுக்ரன் நீச்சம் அடைஞ்சால் அந்த மாதம் ஃபுல்லாக நெகட்டிவ் ஆகிடுமானா, அங்கே தான் நீங்கள் வந்து தத்துவத்தை புரிஞ்சிக்கணும். உங்கள் பர்த் சார்ட்டில் சுக்ரன் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பலம் பெற்று யோகம் பெற்றிருந்தால், சுக்கர திசை நடந்திருந்தால், இந்த ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் லக்னமும் ஒருவேளை ரிஷபமாக இருந்தால், இல்லை துலாம், இல்லை மகர கும்பம், இந்த மாதிரி உங்களுக்கு சுக்கரனுக்கு ஃபேவரான லக்னமாக இருந்தால், ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் சுயஜாதியுடைய ஸ்ட்ரென்த் சுக்கரன் வலுவாக இருந்து இந்த நீச்சமான சுக்கரன் உங்களுக்கு வந்து என்னென்னா, இது வந்து உங்களை சரி பண்ணிக்கிற ஒரு டைம். உங்களுக்கு நீச்சம் அடைகிற இந்த காலம் வந்து உங்களை நீங்களே புதுப்பிக்கிறது, உங்களை நீங்களே சரி பண்ணிக்கிறது, உங்களை நீங்களே ஐடென்டிஃபை பண்ணுறது, உங்களை நீங்களே வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ், இருக்கக்கூடிய நெகட்டிவை வந்து கலைந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் பண்ணிக்கிற ஒரு டைம் தான் இந்த சுக்கரன் நீச்சம் பண்ணக்கூடிய ஒரு நேரம். அதே நேரத்தில் ரிஷபத்துக்கு சுக்கரன் நீச்சம் அடைஞ்சாலும், ராசிநாதன் நீச்சம் அடைஞ்சாலும் அவருடைய பார்வை நேராக 11ஆம் இடத்தில் பதியும். இந்த 11ஆம் இடம்ங்கிறது என்ன? லாபஸ்தானம். அந்த லாபத்துக்கு அதிபதி யார்? குரு. அந்த குரு சுக்கரன் நின்ற வீட்டுக்கு அடுத்த வீடு, அதாவது சுக்கரனுடைய வீடான இன்னொரு வீடான துலாமில் குரு போய் இருந்து சுக்கரன் நீச்சம் பெற்று கண்ணியிலிருந்து சுக்கரனுக்கு அடுத்த வீட்டில் குரு இருக்கும் பொழுது லாபாதிபதி எப்பெல்லாம் தனஸ்தானத்தில் சந்திக்கிறாரோ அப்போல்லாம் அந்த மாதம் பணம் நிறைவாக இருக்குன்றது ஒரு விதி. சரி, பணம் நிறைவாக இருக்கும்னு நம்ம சொல்லிட்டோம், எப்படிப்பட்ட பணமாக வரும்? இப்போ பேங்க் லோன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குரு கடன் கொடுக்கறதுக்கு அவர் தான் முக்கியமான ஒரு கிரகம். அவர் 6ஆம் இடத்தில் இருக்கார் இல்லையா, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம். அப்போ 6ஆம் இடத்துல லாபாதிபதி வரணும்னா கடன் மூலியமான லாபம். இப்போ கடன் மூலியமாக வேறு என்ன லாபம் கிடைக்கும்? இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேங்க் லோன் அப்ரோச் பண்ணி பேங்க் லோன் கொடுக்குறாங்க, நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டீங்க. ஒரு பக்கம் சொத்து வருது, இன்னொரு பக்கம் வந்து கடனாக மாறுது. அந்த கடன் கட்டி தான், கடன் வாங்கி தான் நீங்கள் அதை அடையிறீங்க. ஒரு வெஹிக்கிள் வாங்குறீங்க, அந்த கடன் வாங்கி தான் அதை அடையிறீங்க. ஒரு சிட்டு போடுறீங்க, இல்லை ஒரு ஜுவல்ல வந்து நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க, ஜுவல்லுக்காக ஏதாவது பே பண்ணுறீங்க, எல்லாமே வந்து ஒரு இன்டைரக்டான ரூபத்தில் வந்து இந்த மாதத்தை வந்து உங்களுக்கு பலப்படுத்தும். இது இந்த சுக்கர நீச்சத்தன்மையில் செய்யக்கூடிய பலன்கள். அதே மாதிரி கல்யாண செலவு, இந்த மாதத்தில் எப்போவுமே ஒரு கிரகம் நீச்சம் பெறும் போது செலவு கொடுக்கும். ஆனால் சுக்கரனாக இருக்கிறதுனால சுப செலவு கொடுக்கும். சுக்கரனுக்கு அடுத்த வீட்டில் குரு வரதுனால சுப செலவு கொடுக்கும். ஸோ சுப செலவுகளை செய்யக்கூடிய மாதம் இந்த ரிஷபராசிக்காரருக்கு இந்த மாதம். அதுக்குண்டான பிளான்ஸ், அதுக்குண்டான திட்டங்களுக்கு வந்து செலவுப்படும். புதுசாக வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர். இந்த பிஸ்னஸ்க்கு வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், என்னென்ன நம்ம ரெடி பண்ணலாம், என்னென்ன வாங்க வேண்டியிருக்கோம், எப்படி இன்டீரியர் ரெடி பண்ண வேண்டியிருக்கோம், இந்த மாதிரியான திட்டங்களை தீட்டக்கூடிய மாதங்கள் தான் இந்த ரிஷபத்துக்கு வந்து இந்த மாதம். உங்களுடைய தனாதிபதி இன்கம் ஹவுஸ் முக்கியமான ஒரு கிரகம் யாரா? தனாதிபதி புதன். இந்த புதன் வக்கரம் அடைஞ்சு பின்னோக்கி இருக்கார். எப்போவுமே சுப கிரகங்கள் வக்கரம், அசுப கிரகங்கள் வக்கரம் ரெண்டாக பிரிப்போம். சுப கிரகங்களில் வந்து வக்கரம் அடைஞ்சதுன்னா அந்த கிரகங்கள் வந்து மேக்ஸிமம் நல்ல பலனை கொடுக்குறதும், அசுப கிரகங்கள் வந்து வக்கரம் அடைஞ்சதுன்னா அந்த கிரகங்கள் வந்து சில தடைகளும் சில தாமதங்களும் கொடுக்குறதும் இயற்கையாக பார்க்குறோம். இது பர்த் சார்ட்லேயும் வந்து வக்கரம் அடைஞ்சு இருக்கக்கூடாது. பர்த் சார்ட் ஜனகால ஜாதகங்களில் வக்கரம் இல்லாமல் கிரகங்கள் இருந்து, சப்போஸ் உதாரணம் உங்களுக்கு புதன் வந்து வக்கரமே இல்லை, சுய ஜாதகத்தில் நீங்கள் வந்து நான் சொன்ன லக்னங்கள், நான் சொன்ன ராசிகளில் சம்மந்தப்பட்டு ரிஷபத்தில் ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த புதன் வக்கரம் அடையாமல் இருக்கார், சுய ஜாதகத்தில் பலமாக இருக்கார். இப்போ இந்த புதன் வந்து வக்கரம் அடைகிறார். இவர் என்ன பண்ணுவார்னா, பின்னோக்கி போகக்கூடிய புதன் வந்து இன்னும் பவர் அதிகம், இந்த எனர்ஜி லெவலை வந்து ஹையாக கொண்டு போகும்போது உங்களுக்கு அன்பிளான்டு, நீங்கள் இது வரைக்கும் பிளான் பண்ணி ஒரு பணம் சம்பாதிக்கிறீங்க. இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லி உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, டெய்லி உங்களுக்கு ஒரு ஜாப் இருக்குது, டெய்லி உங்களுக்கு ஒரு சேல்ஸ் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, இதுதான் என்னோடய தொழில், இதான் என்னோடய வியாபாரம்னு சொல்லி நீங்கள் வந்து போயிட்டுருக்கிறீங்கன்னா, அதை தவிர்த்து அன்எக்ஸ்பெக்டட் ஒரு அன்பிளான்டாக ஒரு இன்கம், திடீர்னு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரதெல்லாம் இந்த புதன் வக்ரன் அடையும் போது நடக்கக்கூடிய பலன்கள். அதுலேயும் புதன் எங்கே வந்து வக்ரம் அடைகிறாருன்னு பார்த்தீங்கன்னா கடகமில் 3rd ஹவுஸ். இந்த
The third house is name and fame, brothers and sisters. The மூன்றாவது வீடு வந்து கான்டெக்ட்ஸ், உங்களுடைய தைரியம், கீர்த்தி. ஸோ இதை இதன் மூலயமா இந்த புதன் இந்த மாதத்தில், ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு திடீர்னு ஒரு அழைப்பு, ஒரு ஓவர்சீஸ்து ஒரு கால் வரலாம். உங்கள் நோன் ஃப்ரெண்ட் ஒரு அன்னோன் ஃப்ரெண்ட் மூலிமா, அதாவது ஒரு நோன் ஃப்ரெண்ட் மூலிமா பழகின ஒரு நண்பர்கள் மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு கால் வரலாம். அதில் ஒரு உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வரலாம், இல்லை உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம், உங்களுக்கு ஒரு சான்ஸ் க்ரியேட் ஆகலாம். இதெல்லாம் இந்த மாதத்தில் பலன்கள் உண்டு. அதுதான் புதன் வக்ர காலம். அப்போ புதன் வந்து ஃபினான்ஷியல் பிளானட்டாக இருந்து அவரே பஞ்சமாதிபதி, ஃபிஃப்த் ஹவுஸ் லார்ட். ஏன்னா சுக்கரன் நீச்சம் பெறது புதனுடைய வீடு. அந்த நீச்சம் பெறக்கூடிய புதனுடைய வீட்டில் சுக்கரன் இருந்து அந்த வீட்டுக்கு அதிபரான புதன் வக்ரம் அடைஞ்சு பின்னோக்கி போகிறார். பாருங்கள் தேர்ட் ஹவுஸில், இதுதான் உங்களுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஏரியாவிலேருந்து ஏதோ ஒரு அழைப்பு வந்து அதன் மூலமாக நீங்கள் பிரபலம் அடையிறது, ஏர்ன் பண்ணுறது, ஒரு ட்ராவல் பண்ணுறது, இல்லைனா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து சான்ஸ் எடுக்கிறது, இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு பலன்கள் உண்டு. இது சுய ஜாத புதனும் சுக்கரன் வலுவாக இருந்தால் அதை நீங்கள் கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். இந்த புதன் 19ஆம் தேதி வக்ர நிவர்த்தி, இன்னும் பெட்டர், 19ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா இந்த ஃபினான்ஷியல் ஃப்ளோ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பணம் இருக்கும், பணம் வரும், ஆனால் அதை சேமிக்க முடியாத செலவுகளாக தான் போகும். செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஆகஸ்ட், 19ஆம் தேதிக்கு மேலே புதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அதோடைய பயணம் வந்து ஃபார்வர்டில் போகும்போது அந்த மணி ஏதோ ஒருவங்களை ஒரு சேவிங்ஸாக சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். இது உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் புதன் செய்யக்கூடிய பலன். குரு உங்களுக்கு பாவியான ஒரு கிரகம், குரு ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் குரு வந்து யோகமான ஒரு கிரகம் கிடையாது, ஆனால் அவர் தான் லாபாதிபதி. சரி, எப்படி ஒரு யோகம் இல்லாத கிரகம் லாபத்தை கொடுக்கும்? லாபங்கிறது மணி டேர்ம்ஸில் நம்ம எடுக்கிறோம் இப்போ, ப்ராஃபிட். அப்போது ஒரு லோன் வாங்குறாங்க, அந்த லோனை வந்து அடைக்கிறதுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது, அந்த லோன் அடைச்சிட்டே இருக்காங்க, அது ப்ராஃபிட்டாக மாறுது. அந்த மணி ப்ராஃபிட்டாக மாறல, பட் அவங்க அந்த லோன் மூலமாக வாங்கின பொருள் வந்து அவங்களுக்கு சொந்தமாகுது, அது விற்கும் போது அவங்களுக்கு லாபமாக மாறுது. இப்படி தான் அந்த கன்வர்ஷன். குரு இந்த மாதிரி ஒரு பலனையும் இந்த மாதத்தை நிச்சயமாக கொடுக்கும். உங்களுக்கு முக்கியமான ஒரு கிரகம், உங்களுடைய பிஸ்னஸ் பிளானட், உங்களுடைய லக் பிளானட், உங்களுடைய யோக கிரகம், உங்களுக்கு பரிபூர்ணமான தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி. அந்த சனி ரிஷப ராசி பிறந்தவங்களுக்கு 8ஆம் இடத்தில் வக்ரம் அடைஞ்சு பின்னோக்கி நகர்ற காலம் வந்து நிறைய பிளான்ஸ் வந்து அப்படியே பிளாக் ஆகி, பிரேக் ஆகி, அப்படியே ஸ்டில்லாக நிற்கும். இது கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாக நிறைய பேர் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், ஒன்றும் நடக்கலை, நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் ஆனால் இன்னும் எனக்கு கிளிக் ஆகலை, எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருக்குது, இன்னும் இழுபறியாக இருக்குது, இன்னும் நான் அந்த ஃப்ரூட்ஃபுல் டைமை நான் என்ஜாய் பண்ண முடியலன்னு சொல்லி ஒரு போராட்டத்தை அனுபவிக்கிற டைம் தான் இந்த ரிஷபத்துக்கு. இந்த சனியால் மெயினாக வந்து பிஸ்னஸ், இப்போ ஜாப் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, நியூ ஜாப் வேணும், ஜாப் சேஞ்ச் பண்ணணும், பிஸ்னஸ் சேஞ்ச் பண்ணணும், பிஸ்னஸில் ஒரு ப்ராஜெக்ட் எதிர்பார்க்குறீங்க, கொட்டேஷன் அனுப்புறீங்க ஆனால் கிளிக் ஆகலை, ஏதோ ஒரு அப்டக்கல், ஏதோ ஒரு டிலே, இதெல்லாம் இந்த ரிஷபத்துக்கு இந்த சனியுடைய வக்ர காலங்களில் கொடுக்கும். இப்போ சனி வக்ர நிவர்த்தி செப்டம்பர் மாதம் வந்தால் தான். ஸோ ஆகஸ்ட்டில் சாட்டர்ன் ஏதாவது பிஸ்னஸில் வந்து நியூ டர்னிங், ஒரு நியூ டர்ன் அவுட் கொடுத்துருவாருனா கொடுக்க மாட்டார், புதன் கொடுப்பார், ஆனால் சனி கொடுக்க மாட்டார். அப்போ புதன் ஏற்கனவே இருக்கிற துறையில் அதை ரிலேட் பண்ணுற ஒரு ஃபீல்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார். சனி அதையும் தடை பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிகிட்டே இருப்பார். ஒருவேளை பர்த் சார்ட்டில் சாட்டர்ன் நல்லா ஸ்ட்ராங்காக பிளேஸ் ஆகிட்டு இருந்தார்னா, ஒருவேளை திரிகோணம் 159 இல்லை கேந்திரம் இல்லை உங்களுடைய ராசியிலேயே இருந்தார்னா, உங்கள் சுயஜாத சனி யோகம் பெற்ற ஒரு ஜாதகமாக நீங்கள் இருந்தால் இந்த வக்ர காலம் பெரிதாக உங்களை தொல்லை கொடுக்காது. உடல் ரீதியாகவும் உங்களுடைய உணர்வு ரீதியாகவும் சில குழப்பங்களை பண்ணும். மனசு வந்து எப்போவுமே ஒரு கட்டுப்பாடாக இருந்தால் அந்த கட்டுப்பாடை இழக்கக்கூடிய சூழ்நிலை இந்த சனி சில சமயத்தில் உண்டு செய்யும். கோபம் அதிகரிக்கும், சிலருக்கு உடல் ஒத்துழைக்காத ஒரு தன்மையையும் கொடுக்கும். இதெல்லாம் ரிஷபத்துக்கு உண்டு. இப்போ ஓவராலாக ரிஷபத்துக்கு நம்ம எப்படி பார்க்குறோம், புதுசாக வாய்ப்புகளும் சுப செலவுகளும் சேமிப்புகளும் அவங்கள தன்னை ரெஜுவினேட் ஒரு புதுப்பிக்கிற ஒரு நேரமாக நம்ம வந்து இந்த ரிஷபத்துக்கு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதத்தில் பிளான்டு எல்லாமே, நீங்கள் பிளான் பண்ணுற எல்லா விஷயமும் வந்து போஸ்ட்பாண்ட் ஆகலாம், அன்பிளான்டு எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் தானாக துரிதமாக நடந்து ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன் தான். டீட்டெயிலாக உங்கள் ஜாதகத்தில் ஒரு பலன் எப்படி இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வேலையை சம்மந்தப்பட்டதோ, உங்கள் கல்யாணம் சம்மந்தப்பட்டதோ, நியூமராலஜி உங்களுடைய பெயருடைய அதிர்வுகள் சரி பண்ணணும்னு நினச்சாலோ, இல்லை வாஸ்து சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, ஜெம்ஸ்டோன் உங்களுக்கு என்ன ரத்தினம் போட்டால் கொஞ்சம் லக் எனான்ஸ் ஆகும், எப்படி உங்களுக்கு லக் வந்து இன்னும் ஃபார்வர்டாக கொடுக்கும், என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம், உங்களுடைய குல தெய்வம் என்ன, உங்களை ஜாதகத்துக்கு இந்த கோள்களுடைய பிரச்சனைக்கு இந்த திசையுடைய பிரச்சனைக்கு எப்படி ஒரு வழிபாடு செய்தால் பிரச்சனையை தீர்க்கலாம், இப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக உங்கள் ஜாதகம் பார்க்கணும், ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியும் என்னோட நம்பருக்கு, உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண்.